ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் விவாதத்தின் பின்னர் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்றை முன்வைத்து உரையாற்றுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே குடியுரிமை பறிக்கப்பட்டதோடு தேசிய அரச நிர்வாக முறைமைகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பெருந்தோட்ட பகுதியின் பல விடயங்கள் இந்த தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏறக்குறைய 12 மாவட்டங்களில் பெருந்தோட்ட பிரதேசங்களாக அல்லது பெருந்தோட்டங்கள் அமைந்துள்ள மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பாதைகள் என்பது தோட்டப்பாதைகள் என்கின்ற ஒரு வகைப்படுத்தலின் கீழ் அந்த தோட்ட நிர்வாகங்களே அதனை பராமரிக்க வேண்டும், செப்பனிட வேண்டும் என்கின்ற நிலைமைதான் இந்த வரலாறு முழுவதுமாக காணப்படுகிறது. இதனால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலோ அல்லது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலோ இணைப்பு குழு கூட்டத்திலோ நாங்கள் இந்த பாதை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எழுகின்ற போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கட்டும் அல்லது மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கட்டும் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கட்டும் இந்த பாதைகளை புனரமைப்பது சம்பந்தமாக அல்லது பராமரிப்பு சம்பந்தமாக எந்த விதமான பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. பெருந்தோட்டங்களில் அமைந்துள்ள தோட்டப்பாதைகள் 2 மாவட்டங்களை அல்லது 2-3 பிரதேச சபைகளை ஊடறுத்து செல்வதால் அந்த பாதைகளை புனரமைக்கும் மற்றும் பராமரிக்கும் பொறுப்பை மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொண்டு வர வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் தனது பிரேரணை ஊடாக யோசனை முன்வைத்தார். இப்போது பிரதேச சபை சட்டம் திருத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பிரதேச சபைகள் அதனை பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற சாதாரண நியாயத்தை நாங்கள் இங்கே சொல்ல முடியாது இருக்கிறது. காரணம் சில வேளைகளிலே தென்மாகாணத்திலே இந்த பாதைகள் ஒரு சிறிய அளவிலான பாதைகளாக தோட்டப்பாதைகள் அமைந்த போதும் கூட குறிப்பாக நுவரலியா கண்டி மாவட்டங்களில் பதுளை மாவட்டங்களில் 2 மாவட்டங்களை ஊடர்த்து செல்கின்ற பாதையாக அல்லது ஒரே மாவட்டத்தின் 2-3 பிரதேச செயலகங்களை பிரதேச சபைகளை ஊடர்த்து செல்கின்ற நீண்ட பாதைகளாக அவை இருப்பதன் காரணமாக ஒரு மாவட்டத்தின் பிரதேச சபையோ அல்லது பிரதேச செயலகமோ இதற்குள் அடங்காது, ஒரு பின்னி பிணைந்த செயற்பாடு காணப்படுகிறது. 2 மாவட்டங்களை ஊடர்த்து இந்த பாதை செல்லுமாக இருந்தால் எந்த மாவட்டத்தின் எந்த பிரதேச சபைக்கு இது உரித்தானது என்பதை தீர்மானிக்க முடியாது. எனவே இத்தகைய பாதைகளை மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பிரகடனப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது.